பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 4ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி சுக்கிரன் புதன் கும்பத்தில் சூரியன் மீனத்தில் சந்திரன் செவ்வாய்க்கிழமை எப்பொழுதுமே மங்களகரமான நாள் இரண்டு தெய்வங்களுக்கு மிகப்பெரிய விசேஷம் ஒன்று முருகர் இன்னொன்று துர்கை செவ்வாய்க்கிழமை 3 மணி முதல் 4:30 மணிக்குள் நீங்கள் நெய் தீபமாக இருந்தாலும் சரி எண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று துர்கைக்கு விளக்கேற்றி வழிபடுவது மிகப்பெரிய உத்தமம் என்னெல்லாம் கஷ்டம் இருக்கிறதோ மன கஷ்டம் இருக்கிறதோ பண கஷ்டம் இருக்கிறதோ அல்லது திருமண தடை போன்றவற்றை எந்த பரிகாரம் மூலியமாக எடுக்க முடியாத ஒரு தடங்களை துர்க்கையம்மன் நிவர்த்தி செய்வார் அதனால தான் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு விளக்கு போடுவது மிகப்பெரிய விசேஷம் அதுவும் செவ்வாய்க்கிழமை மங்கல்ய வாரத்தில் 3 மணி முதல் 4:30 மணிக்குள்ளாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நேரத்தை ஒதுக்கி அந்த ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றுங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியுடன் செயல்படவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமான பலன்களை அளிக்கும் வசதி வாய்ப்புகள் மேம்படும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் மனை சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வரும் அதாவது சரியான நேரத்தில் வந்து உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் ரிஷபராசி என்பர்களே உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் சுயதொழில் சம்பந்தமான முயற்சிகள் மேலோங்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும் எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த வேலைக்கு தான் நான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தவர்களுக்கு அவர்கள் நினைத்தது போலவே வேலை கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மிதுன ராசி அன்பர்களே எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதுவிதமான ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் தோன்றும் புனித யாத்திரை செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் நிர்வாகத் திறமை வெளிப்படும் நிலுவையில் இருந்து வந்த பண வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் திருமணம் கைகூடும் மிதுனராசி என்பவர்களுக்கு திருமால் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம்
அதிசதிசை கிழக்கு எண் இரண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவினால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். செய்யும் பணிகளில் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடும். தொழில் சம்பந்தமான புதிய முடிவுகள் எடுப்பதில் கவனத்துடன் இருக்கவும். வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தடைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். நீங்கள் வெளியூர் செல்வதற்கான யோகம் வந்திருக்கிறது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கடகராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் மூன்று புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கிவிடும். சிம்மராசி என்பவர்களே, தொழிலில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து முடிப்பீர்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வர்த்தகம் தொடர்பான செயல்களில் லாபம் மேம்படும். வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மூத்த சகோதரர்களின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஒன்பது சிம்மராசி என்பர்கள் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். தாய் மாமன் வழியில் சில விரிசல்கள் விழ நேரிடலாம். ஆகையால் மௌனமாக இருப்பது சிம்மராசி என்பர்களுக்கு சாலச் சிறந்தது. முடிந்தால் திருவண்ணாமலை சென்று வாருங்கள். மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். லாபம் மேம்படும். கன்னியாராசி அன்பர்களே, எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படுத்தவும். விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பழைய கடன்களை அடைப்பதற்கான சூழல் உண்டாகும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஆதரவான சூழல் ஏற்படும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். வேளாண் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்க நேரிடும். நீங்கள் நினைத்தது நடக்கும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் ஐந்து உத்திரம் அஷ்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். புண்ணிய யாத்திரெல்லாம் போகணும்னு நினைச்சவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, நிர்வாகத்தில் தனித்திறமைகள் புலப்படும். நண்பர்களின் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் பொருளாதார மேன்மை உண்டாகும். புண்ணிய தலங்களுக்கான யாத்திரையை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை சம்பளத்துடன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். திருமண யோகம் கைகூடும். துலாம் ராசி என்பவர்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு இனிமேல் நற்பலன்களை பெறுவீர்கள். ஒரு 6 வருஷம் உங்களை பாடாப்படுத்தி எடுத்திருக்கோம். 6 வருஷம் கூட சொல்ல முடியாது, ஒரு 8 வருஷமாகவே. அதெல்லாம் இப்போ இனிமேல் ரிலீஃப் கிடைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்று சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்திறமைகள் புலப்படும். விருச்சிகராசி என்பர்களே, எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு லாபம் மற்றும் மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான தேடல் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மையான சூழல் ஏற்படும். கால்நடைகளால் சில விரயங்கள் ஏற்படும். தாயின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும்.
கூட்டு தொழிலில் உள்ள பங்குதாரர்களால் சுபவிரயங்கள் செய்து தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசி என்பர்கள் மனை தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்தால் இனிமேல் கிளியர் ஆகிடும். உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்வது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். தனுசு ராசி என்பர்களே, புதிய தொழில் முயற்சிகளால் சுபவிரயங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து கிடைக்கும் பண உதவியால் இழந்த பொருட்களை மீட்பீர்கள். அதற்குண்டான முயற்சிகள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீர்கள். தனுசு ராசி என்பர்களுக்கு தோட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பண வரவு இந்த வாரத்திற்குள் கிடைத்துவிடும். கவலை வேண்டாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். தனுசு ராசி என்பர்கள் துர்கை அம்மனுக்கு விளக்கு போடுவதும், திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை தரிசனம் செய்து வருவதும் மிகப்பெரிய உத்தமம். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களால் ஆதரவான சூழல் உண்டாகும். தடைபட்ட தனவரவுகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற பேச்சுக்களால் நற்பலன்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வேலைக்குண்டான உத்தரவாதம் கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். அதாவது மகர ராசி என்பர்கள், இந்த திருவோண நட்சத்திரம் வருது, அது பேர் பெருமாள் சம்பந்தப்பட்ட நட்சத்திரன்றதுனால ஸ்ரீரங்கம் சென்று ராமானுஜரை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம். அதன் பின்பு ஸ்ரீரங்கம் அருகில் இருக்கின்ற திருவானைக்காவல் சென்று ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி தரிசனம் செய்து வர அறிவு வளரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். கும்பராசி அன்பர்களே, மனக்கவலைகள் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உறவினர்களுக்கிடையே உறவு நிலை மேம்படும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். பொருள் சேர்ப்பதற்கான சாதகமான சூழல் உண்டாகும். விவாதங்களின் மூலம் அனுகூலமான சூழல் அமையும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் கவனத்துடன் செயல்படவும், நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் சாதகமான சூழல் அமையும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகளை எடுக்கப் போகிறீர்கள். அதாவது கும்பராசி என்பர்களுக்கு இப்பொழுது ஒரு 70% நேரம் சரி கிடையாது. இப்போ இருக்கிற வேலையை விட்டு ஒன்று வேலை மாறணும், இல்லைன்னா அவங்க உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. இது ரெண்டில் எதுனா ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அதனால் கும்பராசி என்பர்கள் மனம் தளர வேண்டாம். குலதெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அந்த குலதெய்வம் உங்களை காத்து நிற்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மீனராசி அன்பர்களே, வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும். தொழில் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் சுபவிரயங்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படவும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கல்லூரி படிப்பிற்கான சுபவிரயங்கள் உண்டாகும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் விழிப்புணர்வு வேண்டும். மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாள். திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். மிகப்பெரிய அற்புதமான பலன்களை மீனராசி என்பவர்கள் பெறப்போகிறார்கள். உங்களுடைய தாய் தந்தையரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும்.
வாழ்க வளமுடன், வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.